Good afternoon, ma. Good afternoon. சாப்பாடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். கிச்சன் கொஞ்சம் செக் பண்ணணும். சார் சார் கையெடுங்க. கேளுங்க சார், தேவையில்லாம சார் செக் பண்ணணும் சொல்றேன்ல. ஹே மேடம். சொல்லுங்க மேடம். அங்க என்ன பிரச்சனை? அந்த ஆள் இது ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீ போய் அந்த ஆள் இங்க வர சொல்லுங்க மேடம். என்ன வேணும்னு சொல்லுங்க சார். எதுக்கு எதுக்கு அவர் இங்க வர சொல்ற? இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டு பாப்போம். குட் ஆஃப்டர்நூன் மேம். என்னையா? மேம், இந்த ஹோட்டல் ஃபுட்ஸில் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. கிச்சனை செக் பண்ணணும்னு சொன்னா இவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மேடம். ப்ளீஸ், இங்க நீங்க செக் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நாங்க இங்க தான் எப்பவுமே ரெகுலரா சாப்பிடுவோம். மேடம், நீங்க சாப்பிடுற ஃபுட் சுத்தமானதுதானு தெரியுமா உங்களுக்கு? உங்க முன்னாடி இருக்கிற சாப்பாட்டுல என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னாவது தெரியுமா? ஷட் அப். நான் இந்த சிட்டியோட மேயர். சோ வாட்? சாரி மேம், இந்த சிட்டியில இருக்கிற எல்லா கடைகள்லயும் ஏதோ ஒரு அரசியல்வாதியோ உயர் அதிகாரிகளோ ரெகுலர் கஸ்டமரா இருப்பாங்க. அத வச்சு நான் உங்களுக்கு குட் சர்டிபிகேட் கொடுத்துறேமா? ஹேய், ஏ முன்னாடியே உன் பவரை காட்டணும்னு நினைக்காத. நோ மேம், இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்ச மட்டும் போதாது. கேன் யூ ஸ்பேர் 5 மினிட்ஸ் ஃபார் மீ? உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் கேக்குறேன். அந்த இடம் இங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் வாங்க. இரு, எனக்கு நாங்க எங்க வரணும்? நாங்க வரோம். இங்க இருக்கிற பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிடுற உணவு முறையால தான் கேன்சரே வந்திருக்கு. இந்த பசங்க எல்லாம் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல மேடம். இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? இவங்களுக்கு சிகரெட் பழக்கம் இல்ல, தண்ணி அடிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஒரு பச்சை குழந்தையோட நாக்குல தேக்கிற தேன்ல இருக்கு மேடம் கலப்படம். அது பத்தாதுன்னு ஜங்க் ஃபுட்ஸ், பேபி ஃபுட்ஸ், குடிக்கிற தண்ணியில இருந்து சுவாசிக்கிற காத்து வரைக்கும் எல்லாத்திலையும் கலப்படம். கலர் கலரான பேக்கெட் ஃபுட்ஸ் இவங்க கேட்கும் போது நீங்களும் அதை வாங்கி கொடுத்துருப்பீங்க. அப்படி பணத்தை கொடுத்து வாங்கறது இந்த மாதிரி வியாதிகளைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட விளைவுதான் இதெல்லாம். என்னோட கடமையை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு 100 காரணங்கள் இருக்கும், 1000 பேர் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு எனக்கு ஏதோ இங்க இருக்கிற பிஞ்சு மனசுகள்ல இருக்கிற வேதனைகள் மட்டுமே போதும் மேடம். பரிசோதிக்க வேண்டியதெல்லாம் பரிசோதிச்சு ஊட்ட வேண்டியதை நான் போட்டுவேன். எரிமலை வெடிக்குமோ இனி உந்தன் வழிகளில் கருகுதே மழலைகள். குழி தோண்டி புதைக்க வேண்டிய மிருகங்களோட கொழுப்பு. சில பேக்கரிகள்ல இப்போ நெய்க்கு பதிலா இதுதான் யூஸ் பண்றாங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி பஃப்ஸ் மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொள்ள லாபம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி சாப்பிடுறவனுக்கு தீராத வியாதி தான்.